हेलो फ्रेंड्स वेलकम टू वाइनो चैनल इनके नम वीडियो सदतुक चपातीमारी सैड डिश्दा एप्ली पाकपो ब्रोकोली यूस पड़ी और सैड डिश्दा ब्रोकोली पाती टाइमलिए कहेंगे एप कमारी सैडिश् कंपा से रोम टेस्टिया सदतो चपाती कूड़े से सप्रद्क रोमे नल्वा फ्रेंड्स इतना वह ब्रोकोली वैसे अड्श एप्ली पाक फर्स्ट ना वो ब्रोकोलिया क्लिन पड़ी के पाती कालीफ्लवर मादी चिन्ह चिना पुंगा नम क्लीन पड़ो अब इतमारी कुटी कुटी पीसस नम कट पड़ी वेपो ब्रोकोली पाती ना फोलिक आसिडें इत वेट लास्क वो सूपा वे कुमें इतना उसे वेग वे फिल्टर पड़ी पाल से सूप मात्री कुछ वेट लास्ा कुछ ड्रैया सैड डिश् पाती अब चपाती से रोमे ना इन ब्रोकोली मेरी चिन्ह चिन्ह पीससा कट पड़ी वेटे तंड वस्टा इत मेल लाइटा तोले सीवीटे ना पड़िया कट पड़ी इतकू सेक सूप वो वेग वे ना मसिटी अब ना मसिजी इन्हें ना वो फर्स्ट तीर ना सुड़ पड़ी करें रोम को वादी रोम वो अंत करक्टा अबल्स पांग अंत टाइम नम्बर तनि आफ पड़े आफ पड़े मेरी ब्रोकोलिया चिन्ह चिना पीससा कट पड़ी अब सेतपो सेटेट और मूड़ पेटे और फाइव मिनट्स नम्बर मूड़ वाला चिना चिना पुल मादी अब पाती से अदक्रम वाश् पड़े नम्बर पर यूस पाकल्ला कालीफ्लवर एपी नम्बर क्लिन पड़ोम अद सें मेतडा इत मूड ना और फाइव मिनट्स अब वेड़े इतना पड़े नम्बर और फेन वन हीट पड़ी करें हीटन कड़े वो रे टेबल स्पून अल्प कड़े ऊतिक्रेन वे ना सूडाटो नहीं मेतडे वे कालीफ्लवर से அதனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க சப்பாத்தியோட இல்லை சாதத்தோட இல்லை வெரைட்டி ரைஸ் தக்காளி சாதத்தோட இந்த மாதிரி நீங்கள் எது கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் வந்துட்டு நல்லா பொரியட்டும் சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் எண்ணெயோட நல்லா பொரிஞ்சிக்கிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை வந்துட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன் ரொம்பவும் வதக்கணுன்றதில் இந்த கண்ணாடி மாதிரி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும் அதையும் வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இஞ்சி பூரோட அது பச்சை வாசனையும் போயிடுச்சு இதோட வந்துட்டு ரெண்டு தக்காளியை வந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அரைச்சி கூட அந்த தக்காளி அந்த பியூரி மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இன்றைக்கி நான் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட ஒவ்வொரு மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ அந்த மசாலாலாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்துட்டு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் அப்படி இல்லைனாலும் லெமன் ஜூஸ்க்கு இருந்தால் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தயிர் அப்படிங்கிறனால நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரொம்ப புளிப்பாக இருந்தனாலும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும் அதனால் லெமன் ஜூஸ்னால் கம்மியாக சேர்த்துக்கோங்க தயிர்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெண்ணில் ஃபஸ்ட்டே ஊற வச்சேன் இல்லையா அந்த ப்ரோக்கோலி அதை வந்துட்டு ஒரு வாட்டி பச்சை தண்ணியில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேங்க நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு போட்டிங்க அப்படின்னா அதுலேயே வெந்துடும் அதனால் வந்து அந்த பபிள்ஸ் வரும்பொழுது நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் அதுலேருந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிடுறேன் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் அந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன் சேம் மெத்தட்லேயே நீங்கள் காலிஃப்ளவரும் செய்யலாங்க இப்போ நான் எடுத்து வச்சிருந்த எல்லா ப்ரோக்கோலியும் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ஆல்ரெடி நான் வெந்நீரில் போட்டதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கும் அதனால் ரொம்ப வேக வைக்கணுன்றதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கிட்டா போதும் ரொம்ப தண்ணி விட வேண்டாம் லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்துட்டு நல்லா வெந்துடுச்சு இப்போ இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெலாம் நல்லா வற்றி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய ப்ரோக்கோலி வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவி அதையும் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்தோட இல்லை நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ப்ரோக்கோலி உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சூப்பாக கூட வைக்கலாம் இல்லை அப்படின்னா கிரேவி மாதிரி கூட இதே தண்ணி விட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் பொட்டுக்கல் அரைச்சி ஊற்றி நம்ம கிரேவி மாதிரி கூட செய்யலாம் இது ட்ரையாக வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரோக்கோலி எப்போ அவைலபிளாக கிடைக்குதோ அப்போ நீங்கள் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹாய்னு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்